ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சேனலில் போடுற எல்லா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கடையோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கப்பு தாங்க. இந்த கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காஃபி கப் சொல்கிறாங்க, இது டீ கப்னு சொல்கிறாங்க. இந்த காஃபி கப் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முத முதல்ல இறக்கிருக்காங்க. இந்த டீ கப் பார்த்தீங்கன்னா இது பிஸ்கட் கப்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில், நம்ம கடையா தமிழ்நாட்டிலே இருக்குது. வாங்க, எப்படி இருக்குன்னு குடிச்சு டேஸ்ட் பார்த்து நம்ம சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்து கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்காங்கடை அப்படி பிளேஸில் ஒரு டீ ஸ்டாருக்கு வந்திருக்கோம். மற்ற டீ ஸ்டாரை விட இந்த டீ ஸ்டாரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க, என்ன இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டீ ஸ்டாரில் எப்படி டீ மேக் பண்ணுறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கடையோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கப்பு தாங்க. இந்த கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காஃபி கப் சொல்கிறாங்க, இது டீ கப்னு சொல்கிறாங்க. இந்த காஃபி கப் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முத முதல்ல இறக்கிருக்காங்க. இந்த டீ கப் பார்த்தீங்கன்னா இது பிஸ்கட் கப்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில், நம்ம கடையா தமிழ்நாட்டிலே இருக்குது. வாங்க, எப்படி இருக்குன்னு குடிச்சு டேஸ்ட் பார்த்து நம்ம சொல்லலாம். இதான் காஃபி கப்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆயிருக்குது. வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு, ரொம்பவே அற்புதமாக இருக்கு. வாங்க, நம்ம அடுத்தது டீ கப்புக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபியும் டீயும் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கப்பை சாப்பிட்டுக்கலாம். வாங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சிவகங்கடைக்கு வந்து இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காஃபி எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்பவே சாக்லேட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரெசிவி சாக்லேட்டாக கிடையுது. நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும், டேஸ்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சிவகங்கடையில் நம்ம ஃபஸில்காஃப் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டீ குடித்தோம், காஃபி டீ ரெண்டுமே குடித்தோம், ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த அவைலேஜ் எப்படி வந்துச்சு அதை அவங்களோட ஓனர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருக்க காஃபி ஷாப்போட ஓனர் கிட்ட பார்த்துருக்கோம். அவங்க பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில். வணக்கம் சார். எப்படி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு ஐடியாலஜி எப்படி வந்துச்சு, இந்த கப்னால எல்லாரையும் இது பண்ணலான்னு? எப்படி வந்துச்சுன்னா, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த கண்ணாடி கப் இருக்குல்ல, ஆமாம் சார், அதில் தான் காஃபி டீ அதில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஓ, ஸோ அதனால பொதுமக்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாகுது. ஓ, ஒருத்தங்க குடிச்சது இன்னொருத்தங்க குடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பாதிப்பாகுது. அதுக்கப்புறம் சாதாரண டிஸ்போசபிள் கப்பு வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசித்தேன், இந்த கப்பை வந்து ஏன் நம்ம பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது, சூப்பர் 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 சொல்லி யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு கப்பை வெளியே. மற்றபடி இது பார்த்துருக்கோம், ஆனால் அந்த காஃபி கப் வந்து அந்த ஐடியாலஜி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவது தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து மதுரையில் இருக்குது, அப்புறம் டெல்லியில் இருக்குது. ஸோ அது பிஸ்கட் கப்பு. ஓகே, ஸோ இந்த பிஸ்கட் கப்பில் வந்து டீயை வந்து சிப் பண்ணி இது பண்ணாதான் நல்லாயிருக்கும். டீ காஃபி சிப் பண்ணாதான், டீ மில்க் சிப் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ காஃபிக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இதுக்கு அது சூட் ஆகலை. ஸோ ரெண்டாளாக இருந்து யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வேஃபர் கப்பில் ஓ சாக்லேட்டை வச்சு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு காஃபியை ஓகே கொஞ்சம் இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ட்ரையல் ஒன்று பண்ணி பார்த்தோம். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே, பிள்ளைங்க எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப அருமையாக குழந்தைங்க எல்லாமே அருமையாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஆமாம். சாதாரணமாக அந்த சாக்லேட்டுங்கிறது வந்து சாப்பிடும்போது தொண்டையில் வந்து இதாக இனிப்பாக இருக்கா, அந்த கரகரப்பாக இருக்கும், கரகரப்பாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து அந்த இது எதுவுமே இருக்காது. ஆமாம், ரொம்பவே அருமையாக. சாதாரண அந்த கிட்கட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமாம் ஆமாம், அந்த அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ஃபீல் தான் இருந்துச்சு. கிட்கட் சாப்பிட்டா எந்த ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இப்போ இந்த காஃபி கப் குடிச்சோம்ல, அதே ஃபீல் தான் இருந்துச்சு. சாக்லேட்டை கூட நாங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இது பண்ணி தான் நாங்கள் வந்து இது பண்ணிடுறோம். ரொம்பவே ஹைஜீனிக்காக தான் இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். அது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இது எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி. ஓ, ஓகே சார். ஓகே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக சொல்லுங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா சுங்காங்கடையில் வந்து சுங்காங்கடை ஜங்ஷன் தாண்டி வரும்போது, இல்லை ஒரு அந்தவனியார் சர்ச் இருக்குது, அதை தாண்டி வரும்போது ஃபாசில் கேஃப்னு சொல்லிட்டு ஃபாசில் கேஃப் அங்கேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு, தக்கலையிலிருந்து வரும்போது அதாவது கிளையக்கால் அந்த இதுலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு, நாகர்கோயிலேருந்து வரும்போது ரைட் சைடு. உங்கள் சொல்ல அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். நீங்கள் வந்து சுங்காங்கடையிலேருந்து வரும்போது ரைட் சைடு இருக்குது, இது ரொம்பவே ஃபேமஸான இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இவங்க என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸில் கேப்ஸ் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு அதான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
ஓகே சார், தேங்க்யூ.